ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட? வணக்கம், நான் உங்கள் ஆசை, இது ஆசை ஸ்டுடியோ. நம்ம ஊரில் போலி வழக்கறிஞர் பார்த்துருப்பீங்க, போலி சாமியார் பார்த்துருப்பீங்க, போலி டாக்டர் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நம்ம காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தோம்னா அவங்க வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பாங்க. ஆனால் அப்படி நீங்கள் புகார் தெரிவிக்கின்ற காவல் நிலையமே போலியாக இருந்தால், உங்களை ஆஜர்படுத்துகின்ற நீதிமன்றம் போலியாக இருந்தால், நீங்கள் அடைக்கப்படுகின்ற சிறை போலியாக இருந்தால் என்ன தெரியும் கேளுடா. இது எல்லாம் நடந்தது வேற எங்கோ உலகத்தில், வேற ஒரு மூலையில் அல்ல, இந்தியாவில், நம்ம குஜராத் மாடலில். குஜராத்தின் போலிகள் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம குஜராத்தில் இதுவரையும் என்னென்ன போலியாக செஞ்சுருக்காங்க, அரசோட உதவி இல்லாமல், ஆளும் வர்க்கத்தின் ஆதரவு இல்லாமல் சங்கி பாய்ஸால் இது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற போலிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அரசு நடத்துகின்ற அத்தனையும் இவர்கள் போலியாக ஏற்படுத்தி ஒரு தனி ராஜ்யமே நடத்திருக்கிறார்கள். அது என்ன என்பதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டின் ஊடகங்கள் நீங்கள் அடிக்கடி பார்க்கின்ற செய்தி, போலி பத்திரம், போலி சான்றிதழ், போலி எலக்ட்ரானிக் டிவைஸ் கெஜெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் போலியாக வந்ததுன்னு நாம் அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனால் போலியாக டோல்கேட் நடத்தி பார்த்துருக்கீங்களா? போலியாக ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வச்சுருந்து பார்த்துருக்கீங்களா? போலியாக அரசு நடத்துகின்ற மாதிரியே இப்போ 108 இருக்குல்ல, அதை மாதிரி கால் சென்டர் நடத்தி பார்த்துருக்கீங்களா? போலியாக நீதிமன்றம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? போலியாக காவல் நிலையம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? போலியாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நடத்தி பத்திரப்பதிவு அலுவலகம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? போலி நீட் மோசடி மையம் பார்த்துருக்கீங்களா? போலி பிரதமர் அலுவலக அதிகாரி ஒரு மாநில அரசை ஏமாற்றி இன்பச் சுற்றுலா போனதை பார்த்துருக்கீங்களா? இவர்கள் எல்லாரும் இணைக்கின்ற ஒரே புள்ளி, இவர்கள் அனைவரும் குஜராத்தியர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒருவேளை இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பிரதமர் வட இந்திய இளைஞர்களை பார்த்து நாடே பெருமை அடைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கூட உங்களுக்கு யோசிக்க தோணலாம். அப்படி உங்களுக்கு சிந்தனை வந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்ல. குஜராத் தலைநகர் காந்தி நகரில் சாமுவேல் என்ற நபர் நீதிமன்றம் மாதிரியே ஒரு செட்டப் அமைச்சு தன்னை ஒரு சிவில் நீதிபதினு சொல்லிட்டு வழக்கறிஞர் மூலமா வருகின்ற வழக்குகளை விசாரித்து யார் அதிக பணம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி வந்திருக்காரு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, கடைசி 5 வருஷமாக நடத்தியிருக்காரு. இப்போ அவரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தலைவர் சுருட்டினது 500 கோடி. அச்சு அசல் நீதிமன்றம் போலவே நீதிமன்ற வளாகங்கள் எல்லாம் அமைச்சு கடை போட்டிருக்க தலைவன் அமைச்சு, அதுக்கு தனி கிளர்க்கு, தனக்கு தனி தபேதார், எல்லாமே அச்சு அசலாக செட்டிங் பண்ணியிருக்காரு. யாருக்குமே இதில் சந்தேகம் வரல. ஒரு வழக்கு மேல்முறையீடுக்கு போகிறப்ப மாவட்ட பதிவாளரான, இது என்னடா இந்தியன் பேங்க் தெரியும், மாரியம்மன் இந்தியன் பேங்க், இது புதுசாக இருக்க என்ன வடா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கும் போது தான் இந்த நீதிமன்றம் போலியானதுன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தலைவன் கலெக்டருக்கெல்லாம் அந்த நிலத்தை அவன்கிட்ட மீட்டு விடு, இந்த நிலத்தை அவன்கிட்ட மீட்டு விடுன்னு தாசில்தாருக்கு கலெக்டருக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காரு. அது வரலையும் எந்த தத்தையும் அதை கண்டுபிடிக்கலங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, 5 வருஷம் நடத்திருக்கான் தலைவன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? குஜராத்தில் உள்ள ஒரு முக்கியமான பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் வகாசியா என்ற பகுதியில் ஒரு போலியாக ஒரு டோல் அமைச்சு என்ன அந்த வழியாக வருகின்ற வாகனங்களில் 20 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரலையும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வசூல் பண்ணியிருக்காங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த வழியாக அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, அமைச்சர்கள் வந்திருக்காங்க, இப்படி எத்தனையோ பேர் போயும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் இது போலின்னு தெரிய வந்து அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி மூடியிருக்காங்க. இந்த 1.5 வருஷ கேப்பில் அவங்க மொத்தமாக ஆட்டையை போட்டது 75 கோடி. கிரிஞ்சுங்க, கிரிஞ்சா அந்த ஏறம் உங்களுக்கு அவாடே தரலாங்க. எவ்வளோங்க சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்துடலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நபர் 6 ஆண்டுகளில் 7 போலி அரசு அலுவலகங்கள் அமைச்சு அதன் மூலயமா 4 கோடி ரூபா மேலே மோசடி பண்ணியிருக்காரு. அதுபோக அரசு மானியமாக 21 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காரு. இதை பற்றி சந்தேகப்பட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அரசு கருவூலத்தில் யார் என்ன துறை எங்கே அலுவலகம் இருக்குன்ட்டு தேடி பார்க்கும்போது தான் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படிடா ப்ரப்போசல் எல்லாம் அச்சு அசலாக கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரியே வருது அப்படின்னு பார்த்தா கடைசியாக தான் தெரிஞ்சுது, இவங்க கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த
ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்கள் என்று. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. போலி பிரதமர் அலுவலக மூத்த அதிகாரி கிரண் பாய் அப்படிங்கிற குஜராத் சேர்ந்த நபரு காஷ்மீருக்கு போயிட்டு தன்னை ஒரு பிரதமர் அலுவலக மூத்த ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லி போலியாக அடையாளத்தை காமிச்சு புல்லட் ப்ரூஃப் காரில் இசட் பிளீஸ் பாதுகாப்போட அரசு செலவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஜாலியாக சுற்றி பார்த்துருக்காரு. அதுபோக மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பாதுகாப்பு குறித்தும் மற்ற நிர்வாகத்தை குறித்தும் ஆலோசனை நடத்திருக்காரு. சந்தேகமே வராமல் அச்சு அசலாக நடித்ததுனால மாநில அரசும் செலவு பண்ணி அனுப்பிச்சிட்டு திரும்ப தலைவன் அதே நினைப்போட ஃபேமிலியோட திரும்ப ரெண்டாவது ட்ரிப் போயிருக்காரு. அப்போ மாட்டிக்கிட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? போலி ஐபிஎல் மேட்ச். போலியா ஒரு கிரவுண்டில் ஸ்டேடியம் மாதிரி செட் பண்ணி நல்ல குவாலிட்டியான கேமரா வச்சு ஜெயிக்கிற தோக்கிறத பெட் மேட்ச் மாதிரி செட் பண்ணி அழகாக விளையாடி ரெக்கார்ட் பண்ணி விளம்பர நிறுவனங்கள்கிட்டையும் மேல வெளிநாடு அந்த கிரிக்கெட்லாம் பெட் கட்டுவாங்களே அதை மாதிரி நபர்கள்கிட்டையும் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு கோடிக்கணக்கில் மோசடி பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டேருந்து எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ மொத்தமாக அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. மாதிரி போலியாக ஒரு ஐபிஎல் மேட்ச் நடத்தி மோசடி பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறத மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி பணத்தை வச்சு படுத்துக்கிறத எனக்கு செஞ்சு வச்ச சட்டப்பு வீடு தெரியாம போச்சு. குஜராத்தின் போலிகள் அப்படின்னா இன்னும் நம்ம நிறையா நம்ம பட்டியலில் சொன்ன மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் காட்சிபூர்வமான சில ஆதாரங்கள் கிடைக்கல, சிலவை எழுத்துப்பூர்வமாக இருந்துச்சு, சிலது ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிது. அதனால் உங்களோட முழுசாக பகிர்ந்துக்க முடியல. இன்னொரு வீடியோவில் உங்களோட நான் முழுசாக பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.